ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நாக சஷ்டி, நாக சதுர்த்தி, நாக பஞ்சமியை தொடர்ந்து வருவது நாக சஷ்டி தினம். இந்த தினத்துல ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அருளிய அதிசக்தி வாய்ந்த த்வித்த நாக பந்தம் பார்க்கலாம். இன்றைய நாட்களில் குழந்தை செல்வம் வேண்டி கோவில் வழிபாடுகள், பரிகார பூஜைகள் என தேடுபவர்களின் எண்ணிக்கை மிக அதிகம். சர்ப்ப தோஷங்களால் உண்டாகும் இத்தகைய பிரச்சனைகளுக்கு நமது முன்னோர்கள் கண்டளித்த எளிமையான தொன்மையான தீர்வே நாகப்பிணையல் வழிபாடு. நாகப்பிணையல் என்பது ஆண் மற்றும் பெண் என்ற இரண்டு பாம்புகள் ஒன்றையொன்று பார்த்தபடி பின்னிக் கொண்டதோர் அமைப்பு. சாதாரணமாக இதை கோவில் திருச்சுற்றுகளிலும் ஸ்தல விரக்ஷங்களின் கீழும் ஆற்றங்கரை குளத்தங்கரைகள் மற்றும் அரச மரத்தின் கீழ் நிலைப்படுத்தியும் இருப்பதை நாம் காணலாம். பெரும்பாலும் இதை கற்பலகைகளில் புடைப்பு திருமேனிகளாக நாம் காண முடியும். இந்த இரட்டை பாம்புகளுக்கு நாக மிதுனம் என்று பெயர். இது சிவசக்தி ஐக்கியத்தை குறிக்கிறது. சிலர் இதை ராகு கேது உருவங்கள் என்று சொல்வதுண்டு. சிலர் இவற்றை ராகு கேது உருவங்கள் என்று கூறுவது தவறு என்று சொல்வதும் உண்டு. ராகு கேது கிரகங்கள் ஓருயிர் ஈருடல் தாங்கிய நிழல் கிரகங்கள், அவை வேறு, நாகப்பிணையல்கள் வேறு என்று சொல்வதும் உண்டு. சைவர்கள் இவ்விரு பாம்புகளின் இடையில் சிவலிங்கத்தினையும், வைணவர்கள் நர்த்தனமிடம் குழந்தை கிருஷ்ணரையும் அமைப்பது மரபு. சிலர் முருகப்பெருமானை இருத்தியும் வழிபடுவதுண்டு. தெலுங்கு மற்றும் கன்னட மக்கள் நாகசஷ்டி என்று சர்ப்பத்துடன் இணைந்த முருகப்பெருமானின் திருவடிவத்தினை விரதமிருந்து பூஜிப்பது வழக்கம். சுப்பிரமணியரை சர்ப்ப வடிவமாக பாவித்து சுப்பையடோ சுப்படோ சுப்ப என்ன போற்றி வழிபடுகின்றனர். சர்ப்பத்துடன் இணைந்த முருகப்பெருமானை அனந்த சுப்பிரமணியர் என்று போற்றி வழிபடுகின்றனர். குக்கே சுப்பிரமணியால நம்ம பார்க்கலாம். இந்த நாகப்பிணையல்களை கண்ணால் காண்பதாலும் வணங்குவதாலும் நமது பூர்வ ஜென்ம பாபங்கள் நசிந்து புண்ணியங்கள் பெருகும், இல்லற உறவுகள் மேம்படும், வாழ்வில் ஏற்படும் தடைகள் நீங்கி வளங்கள் பெருகும். இதனாலேயே அனைவரும் எளிதாக காணும்படியான இடங்களில், அடிக்கடி கண்களில் படக்கூடிய இடங்களில் இந்த நாகக்கர்களை நமது முன்னோர்கள் நிலைப்படுத்தினர். தெய்வங்களின் திருவுருவத்தோடு இந்த நாகங்களையும் இடம்பெற செய்தமையின் சூக்மம் இதுதான். முன்ஜென்மத்தில் தம்பதிகளை பிரித்தல், வம்சங்களை அழித்தல் போன்ற கடுமையான பாபங்களை செய்பவர்கள் அவற்றின் விளைவாக மறுஜென்மத்தில் சர்ப்பாதி தோஷங்களால் பெரும் துன்பங்களை அடைவர். இத்தகைய தோஷங்கள் திருமணத்தடை, குழந்தையின்மை ஆகிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இத்தகையவர்கள் தங்கள் தோஷங்கள் அகன்றிட நாகக்கற்களை வழிபடுவதால் தோஷங்கள் தொலைந்து வாழ்வில் சுபிக்ஷம் ஏற்படும். இதை நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி என்று வழிபட சிறப்பு. தொடர்ந்து வரும் நாகசஷ்டி என்று முருகப்பெருமானுக்கு சர்ப்ப வழிபாடு செய்தலும் நற்பலன்களை தரும். இன்றைய தினம் நாகப்பிணையல் இடங்களில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகுந்த நற்பலன்களை தரும். கடுமையான சர்ப்ப தோஷங்களால் அவதிப்படுபவர்கள் கூட இந்த நாகப்பிணையல்களை தொடர்ந்து வழிபடுவதன் மூலம் தடைகள் நீங்க பெற்று வளமான வாழ்வினை அடையலாம் என்பது உறுதி. நமது முன்னோர்கள் கண்டளித்த இந்த எளிமையான அற்புதமான வழிபாட்டினை மேற்கொண்டு சர்ப்பதோஷங்கள் நீங்க பெற்று அனைத்து நலன்களையும் நாம் அடைந்திட முயற்சி செய்யலாம். இந்த நன்னாளில் நாம் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அருளிய த்விதநாக பந்தம் மற்றும் த்விதநாக பந்த வழிபாடு பற்றி தெரிந்து கொள்ளலாம். பாம்பன் சுவாமிகள் இயற்றிய த்விதநாக பந்தம் துதியை தினமும் பாராயணம் செய்து வந்தால் அனைத்து விதமான நாகதோஷங்கள், ஸ்கால சர்ப்ப தோஷங்கள் நீங்கும். இரண்டு பாம்புகள் இணைந்திருக்கும் சிலையை நாக பஞ்சமி, நாக சஷ்டி தினத்தன்று பிரதிஷ்டை செய்தால் நாகதோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. இதற்கு பொருள் செலவாகும் என்று இந்த பரிகாரத்தை பலரால் ஏழை எளியவர்களால் செய்ய இயலாது. அத்தகையவர்கள் செலவில்லாமல் நாகதோஷம், கால சர்ப்பதோஷம் நீங்க வழி இருக்கிறது. அதுதான் இந்த த்விதநாக பந்தம் பாராயணம் செய்வது. இதற்கு முதலில் அசைவம் சாப்பிடுபவர்கள் அசைவம் சாப்பிடுவதை நிரந்தரமாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பின் இந்த த்விதநாக பந்த துதியை தினமும் பாராயணம் செய்து வர வேண்டும். இந்த த்விதநாக பந்த படத்தினை அச்சிட்டோ அல்லது கடையில் வாங்கியோ பூஜை அறையில் வைத்துக் கொள்ளலாம். முதன் முதலில் ஆரம்பிக்கும் போது அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாளில், அல்லது திருவாதிரை, சுவாதி என்று சுவாதி நட்சத்திரம், சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாளில் ஆரம்பிக்கவும்.
அவ்வாறு இயலவில்லை என்றால் செவ்வாய்க்கிழமை அல்லது கிருத்திகை நட்சத்திரம் அல்லது விசாக நட்சத்திரம் அல்லது சஷ்டி திதி அன்று வீட்டிற்கு அருகில் உள்ள முருகன் தலத்தில் 27 முறை இந்த துவிதநாகபந்தத்தை பாராயணம் செய்யவும், முருகன் தலம் இல்லாவிடு சிவ தலத்தில் உள்ள முருகன் சன்னதியில் இதை பாராயணம் செய்யலாம். திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளும் மகம் நட்சத்திரம் வரும் நாளும் மிக மிக சிறப்பானவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க, பின்பு வீட்டில் வந்து முருகனின் படம் முன்போ அல்லது சிலை முன்போ 27 முறை பாராயணம் செய்யவும். துவிதநாகபந்த படம் உடன் இருத்தல் மிக மிக நல்லது. அதன் பின்பு முருகனின் படம் இல்லை என்றால் வேல் வாங்கி வைத்து அதையே முருகனாக பாவித்தும் இந்த துதியை பாராயணம் செய்யலாம். இந்த துதியை 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். இதனால் சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம், பாம்புகளின் தொல்லை, பாம்புகளை அடித்ததால் வந்த தோஷம், குழந்தைகள் மாலை சுற்றி கொடி சுற்றி பிறந்த தோஷம், பிரசவ கால துன்பம் மற்றும் ராகுகேது கிரகங்களின் தோஷங்கள் நீங்கி என்றும் நிம்மதியாக வாழ முருகன் அருள் என்றும் துணை நிற்கும் என்பதில் ஐயமில்லை. தற்பொழுது கிரகங்கள் அனைத்துமே கால சர்ப்ப தோஷத்தின் பிடியில் இருப்பதால் இந்த படத்தை அனைவரும் பிரிண்ட் அவுட் எடுத்து அடிக்கடி பார்க்கவும் அப்படின்னு சொல்லப்பட்டது. சர்ச் பாக்கெட்ல லேமினேஷன் செய்து வைத்துக் கொள்ளலாம். இயன்றவர்கள் அடிக்கடி இந்த பாடலை நன்கு மனப்பாடம் செய்து முருகப்பெருமானை நினைத்து சொல்லி வரலாம். நிறைய பேரின் ஜாதகத்தில் கால சர்ப்ப தோஷத்தின் தாக்கம் இருக்கும் அல்லது காலசர்ப்ப யோகம் இருக்கும். ராகுகேது திசை நடப்பவர்கள், புக்தி நடப்பவர்கள் அடிக்கடி எந்த விஷயம் என்றாலும் தடை, தாமதங்கள், தடங்கல்களை சந்திப்பவர்கள் இதை அவசியம் பயன்படுத்தவும். குழந்தை பேரு அடையாதவர்கள், குழந்தை பாக்கியம் தடை உள்ளவர்கள் அடிக்கடி இந்த படத்தை பார்த்து வரவும், இந்த படத்தை பார்க்கவும், இதையும் பாராயணம் செய்வோம். உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ராகு கேது எங்கிருந்தாலும் தீராத நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இந்த படத்தை பார்ப்பதே தீர்வுகளை தரும் அப்படின்னு சொல்லப்படுறது. நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த படத்தை வைத்து இந்த பாடலை சொல்ல சரியான மருத்துவ உதவிகள் தானே உங்களை தேடி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நல்ல காரியத்துக்கு செல்லும் போது இந்த படத்தை கையில் வைத்துக் கொண்டு வேண்டிக் கொண்டால் அந்த காரியம் நல்லபடியாக விரைவில் நடக்கும். மொத்தத்தில் பாம்புகளின் தாக்கத்தை குறைக்கும். இன்றைக்கு இந்த நொடிப்பொழுதில் ராகுகேதுதான் எல்லா விஷயங்களையும் பேச வைப்பவர்கள். ஆதலால் இது நம் அனைவருக்கும் எளிமையான பரிகாரங்களில் ஒன்று. ராகுகேதுதான் நம்முடைய கர்மாக்கள். ராகு தாத்தா வழி பாப புண்ணியங்கள்னும் கேது பாட்டி வழி பாப புண்ணியம்னும் சொல்லப்படுறது. ஜாதக கட்டத்தில் ராகு கேது எந்த இடத்தில் இருக்கின்றதோ அதை அனுபவிக்கவோ அல்லது கர்மத்தை கழிக்கவோ பிறந்திருக்கிறோம். ராகு கேதுவின் தோஷ பலனாகவே சென்ற பிறவியில் பணத்தின் மீது ஆசைகள் அதிகம் கொண்டிருந்தால் அதனால் இந்த பிறவியில் கொள்ளையடிப்பவர்களாகவும், அல்லது பிறவியில் கோவில் சொத்தை கொள்ளையடித்தவர்கள், குழந்தைகளை கருவறுத்தவர்கள், கருக்கலைப்பு செய்த நபர்கள், இவை அனைத்துமே இந்த ராகு கேதுவினால் ஏற்படுபவையே அப்படின்னும் சொல்லப்படுறது. இந்த பலன்கள் ஒவ்வொருவருக்கும் மாறுபடுகிறது. இந்த பிறவியில் நாம் இதை சரி செய்ய இறையாற்றல் கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி அந்த கர்மாவை கழிக்க வேண்டும். மாறாக நாம் கர்மாக்களை அதிகரிக்க கூடாது. அதனால் முடிந்தவரை நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். கடவுளை வணங்குவோம், நல்லதே நடக்கும். இப்போ நாம பாம்பன் சுவாமிகள் ஏற்றிய அனைத்து தோஷங்களையும் போக்கக்கூடிய துவிதநாக பந்தம் பார்க்கலாம். சேயா சேயா தே தேய சேயா சே மாயா மாயா வா வாயா மாயா மா வாயா மா வாயா மாயா சே மா சே யோயனேயா ஓ யாயே தேயாளே சேய சேயா தே தேய சேயா சே மாயா மாயா வா வாயா மாயா மா வாயா மா வாயா மாயா சே மா சே யோயனேயா ஓ யாயே தேயாளே சேய சேயா தே தேய சேயா சே மாயா மாயா வா வாயா மாயா மா வாயா மா வாயா மாயா சே மா சே யோயனேயா ஓ யாயே தேயாளே சேய சேயா தே தேய சேயா சே மாயா மாயா வா வாயா மாயா மா வாயா மா வாயா மா
யசேமாசே யோயனேயாவோ யாயதேயாளே சேயசேயாதேதேயசேயாசே இதை தினமுமே பாராயணம் செய்யலாம். அனைவரும் இந்த நன்னாளில் இந்த த்விதநாக பந்தத்தை பாராயணம் செய்து பலன் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.